எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நீகினன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் சுக்கிரனுடைய கோச்சார பலனை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது மாதம் மாதம் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பிளானெட்டில் வந்து சுக்கிரனும் வந்து ஒன்று. அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து ஒரு மாத காலம் வந்து ஒரு ராசி கட்டத்தில் இருப்பார். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து எந்த இடத்துல வரும்பொழுது எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிறத தான் வந்து இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இது வந்து கோச்சார பலன். அப்போ கோச்சார பலன் அப்படிங்கிறது வந்து சந்திரனை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில், உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் அப்படிங்கிறவர் எங்கே இருக்காரோ அதுதான் வந்து உங்களோட ஜென்ம ராசி. புரியுதுங்களா? அப்போது அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து அந்த சுக்கிரன் வரும்பொழுது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். சரி, இப்போது சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஜாதகத்தில், இது வந்து பொதுவான ஒரு விஷயம், சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் கோச்சாரத்தில் ஒன்றாம் இடம், அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இங்கே ஒன்று, ஒன்றாம் இடம், இரண்டாம் இடம், மூன்றாம் இடம், நான்காம் இடம், ஐந்தாம் இடம், எட்டாம் இடம், ஒன்பதாம் இடம், பதினோராம் இடம், பன்னெண்டாம் இடம், இந்த இடத்துல வந்தார்னா நிச்சயமாக வந்து சுப பலனையும், ஆறாம் இடம், ஏழாம் இடம், பத்தாம் இடம், இந்த இடத்துக்கு வரும்பொழுது கோச்சார ரீதியாக வரும்பொழுது அது வந்து அசுப பலனையும் வந்து கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போது உங்களோட ஜென்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வரும்பொழுது உங்களுக்கு வந்து பொன் பொருள் அப்படிங்கிறது வந்து நல்லாவே சேரும் அப்படிங்கிறத சொல்லலாம். வாகன வசதிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். கல்வியில் வந்து சிறப்பு அப்படிங்கிறது வரும். அதே போல் வந்து கணிதத்தில் திறமை அப்படிங்கிறது பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் உண்டு. அதாவது லக்னத்தில் சொல்கிறோம், சந்திர லக்னம்னு சொல்லுவோம். அதை அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வரும்பொழுது அது வந்து நல்ல ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் வேளா வேலைக்கு நல்ல சாப்பாடு அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். எல்லா விதத்துலேயும் அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக வரும்பொழுது சுப பலனை மட்டுமே தான் கொடுக்கும். புரியுதுங்களா? அடுத்து இரண்டாம் இடத்திற்கு, சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு இரண்டாம் இடத்திற்கு அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வரும்பொழுது பிறருக்கு அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் வரும். வாகனம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே இருக்கும், ரொம்ப அழகாக பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப கடுகடுன்னு பேசுகிறவங்க கூட அந்த டைமில் வந்து ரொம்ப அழகாக பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் வரும். அதே போல் வந்து சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுப்பாங்க, வித்தைன்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை வந்து தெரிந்து கொள்வதற்குண்டான ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது வரும். அதை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் வரும். அதே போல் அழகு அப்படிங்கிறது வந்து சற்று மிளிரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அழகு சற்று மிளிரும் அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகான உருவ தோற்றமாக வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சாப்பாடு அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். கண்களில் வந்து ஒரு புத்துணர்வு, ஒரு புத்துளி அப்படிங்கிறது வந்து தெரியும் அப்படிங்கிறத கூட சொல்லலாம். முகப்பொலிவு அப்படிங்கிறது சற்று இருக்கும். கவர்ச்சி அப்படிங்கிறது உருவாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். செல்வ செழிப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கும். புரியுதுங்களா? அதே போல் இந்த ஜாதகத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு வரும்பொழுது, அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது இந்த ஜாதகருக்கும் கண்டிப்பாக வந்து நல்ல பலனையே தான் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அரசாங்க விருதுகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு கூட இந்த டைமில் வந்து உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கிரன் வரும்பொழுது சுப பலன் அப்படிங்கிறத சொல்லலாம். மூன்றாம் இடத்துக்கு வரும்பொழுது ஆடை ஆபரணம் அப்படிங்கிறது வந்து சேரும். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது வந்து இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி முடிப்பவர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். பல வகையில் முன்னேற்றம் உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் இந்த ஜாதகருக்கு வந்து இளைய சகோதரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இடம் அப்படிங்கிறத சொல்லலாம். இவர்களுக்கு அந்த இளைய சகோதரி மூலம் நல்ல ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆரோக்கியம் அப்படிங்கிறது சற்று பெருகும் அப்படிங்கிறது சொல்லலாம். பணவரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இதே போல் தான் இந்த ஜாதகருக்கு நான்காவது இடம், அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நான்காம் இடத்துல அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வரும்பொழுது எல்லாவித வசதிகளும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு கார் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் வரும். அப்படி இல்லைனா வீடு வாங்குவதற்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் வரும். சொகுசுக்காக சில விஷயத்தை வந்து வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லலாம். படிப்பில் வந்து நல்ல ஒரு மார்க் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். நல்ல ஒரு தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற விஷயமும் உண்டு. உடல் அழகு அப்படிங்கிறது சற்று வந்து மெருகேறும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்தில் வரக்கூடிய அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பதவியை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அம்மாவுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஸ்தானம். புரியுதுங்களா? அதே போல் வந்து மனைவி மூலம் நல்ல ஒரு சுகபோகம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு வந்து கிடைக்கும். மனைவி மூலம் லாபம் அப்படிங்கிற விஷயம் கூட சொல்லலாம். நான்காம் இடத்துல இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வரும்பொழுது கோச்சார ரீதியாக. அதே போல் ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் வரும்பொழுது நல்ல புத்திரர்கள் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் அந்த அழகான பெண் குழந்தை அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு பிறக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் அந்த ஜாதகருக்கு
சொற்பொழிவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த சொற்பொழிவு ஆற்றக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் அரசு பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே பெரியோர்கள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது இந்த டைமில் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். தனவிருத்தி அப்படிங்கிறது உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். எப்பவுமே யாரோட துணையாவது இந்த ஜாதகருக்கு நிச்சயமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது வந்து அந்த ஜாதகருக்கு சாதகமாகவே இருக்கும். அவர்கள் வயதை விட அதிகமாக இருக்கக்கூடியவங்களோட வயசு உள்ளே இருக்கக்கூடியவங்களுடைய அந்த அருள் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். பெரிய மனிதர்கள் குருமார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களுடைய அருள் அப்படிங்கிறது கிடைக்கும். குலதெய்வ அருள் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்பு கூட அந்த சுக்கிரனோட அந்த இது அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஐந்தாம் இடத்துல அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வரும்பொழுது, இப்போது ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்ருவஸ்தானம்னு சொல்லுவோம். ஆறாம் இடத்திற்கு அதாவது சந்திர லக்னம், சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து ஆறாம் இடத்துல வந்து அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வரும்பொழுது அது வந்து துன்பமும் தொல்லையும் சற்று அதிகமாகவே தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் அந்த ஜாதகருக்கு சுகர் வந்து அந்த டைமில் வருவதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்குது. இது வரைக்கும் சுகர் இல்லை சார் எனக்கு அப்படின்னிங்கன்னா அந்த ஆறாம் இடத்துல கோச்சாரத்தில் வரும்பொழுது கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். நீங்கள் ஃபுட்டு சம்மந்தமான விஷயத்தில் ஃபுட்டு வந்து நீங்கள் கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் பாதிப்பு அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும். அதே போல் அந்த சேர்க்கை அப்படிங்கிறது அந்த டைமில் வந்து சரியாக இருக்காது. உங்களோட சேர நபர்களால் உங்களுக்கு தொல்லை அப்படிங்கிற விஷயம் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதிகமாக வந்து பசி அப்படிங்கிற விஷயம் எடுக்கும், அதாவது இந்த பேய் பசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு சாப்பிட்டீங்கன்னா ஒரு திருப்தி அப்படிங்கிற விஷயம் அந்த டைமில் இருக்காது சரிங்களா. அந்த டைமில் உங்களுக்கு சுக்கிரனோட தசையோ சுக்கிரனோட புக்தியோ நடந்து உங்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமான இடத்துல இருந்தால் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே வந்து சுக்கிரன் அப்படிங்கிறது நல்ல ஸ்தானத்தில் இருந்து அந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாதிப்போ பெரிய பிரச்சனையோ வந்து உங்களுக்கு இருக்காது. புரியுதுங்களா, உங்களோட ஜாதகத்தில் கோச்சாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ரொம்ப அதிகமான முக்கியம் அப்படிங்கிறது வந்து தசாபுக்தி அப்படிங்கிறது. தசாபுக்தியும் கோச்சாரமும் நல்லா இருந்துட்டால் மட்டும் ஒருத்தரோட லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். எல்லா விதத்திலும் சுக்கிரன் அப்படிங்கிறது ஆறாம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறது அசுப பலனை மட்டும்தான் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் கோச்சார ரீதியாக. அடுத்து அதாவது உங்களோட ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கிரன் வரும்பொழுது, ஏழாம் இடம் அப்படிங்கிறது கேந்திரம்னு சொல்லுவோம். அந்த கேந்திரத்தில் வந்து சுக்கிரன் இருக்கிறது எதனால் சார் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஏழாம் இடம் அப்படிங்கிறது மனைவியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம். எந்த லக்னமாக இருந்தாலும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து மனைவியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம் தான். கலஸ்தரஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த கலஸ்தரஸ்தானாதிபதி குறிப்பாக வந்து ஆண்களுக்கு கலஸ்தரஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து ஏழாம் இடத்துலேயே இருந்தால் அது வந்து கடுமையான ஒரு தோஷத்தை வந்து அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். புரியுதுங்களா, அந்த ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் பயந்த சுபாவம் உடையவராக இருப்பார். அப்படி இல்லைன்னா பெண்களால் வந்து சில பய உணர்வு அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து இருக்காது. எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். பெண்கள் மூலம் பயம் அப்படிங்கிற விஷயம் ஏற்படும். கெட்ட எண்ணம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும். பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமில் வந்து உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய டைம் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த கோச்சாரத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறது ஏழாம் இடத்துல வரும்பொழுது, அதே வந்து சுக்கிரன் அப்படிங்கிறது எட்டாம் இடத்திற்கு வரும்பொழுது எல்லா விதமான வசதிகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வந்து நல்ல இன்பம் அப்படிங்கிறது கிடைக்கும், உயர்ந்த செல்வம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அதே போல் நோய் அப்படிங்கிறது வந்து நோயில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து விடுவிக்கிறதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வரும். புரியுதுங்களா, உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சற்று வந்து பெருகும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் வந்து தெம்பு பெறும் அப்படிங்கிறத சொல்லலாம். நல்ல ஒரு ஆயுள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். தாய்க்கு வந்து இது அதிர்ஷ்டமான ஒரு இடம். அதே போல் இந்த நிறைந்த செல்வமும் வந்து குவியும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். பொதுவாகவே வந்து இந்த எட்டாம் இடத்துக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது வரும்பொழுது நல்ல ஒரு சுப பலனை தான் வந்து அது கொடுக்கும். அசுப பலனெல்லாம் அது கொடுக்காது. எட்டாம் இடம் ஆச்சு மறைவு ஸ்தானம் ஆச்சு அது கெடுதலை கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. கோச்சார ரீதியாக எட்டில் வரும்பொழுது ரொம்ப நல்ல வேலையை செய்யும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் சுக்கிரன் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்திற்கு, அதாவது உங்கள் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்திற்கு அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வரும்பொழுது அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வசதி வாய்ப்பு உடைய ஒரு நல்ல ஒரு அறிஞர்களையோ அல்லது ஒரு பெரிய ஒரு வல்லுநரோ வந்து உங்களுக்கு ஒரு நண்பராக கிடைப்பார். அவர் மூலம் வந்து உங்கள் வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலைக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் சுகமும் ஆரோக்கியமும் சற்று வந்து பெருகும் அப்படிங்கிறத சொல்லலாம். நிறைந்த தனம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நல்ல சொகுசு வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாவோட சொத்து அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். பூர்வீகத்தின் மூலம் நன்மை அப்படிங்கிற விஷயம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதகருக்கு வந்து புத்தி சாதுரியம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் ஒழுக்கமும் நடத்தையும் வந்து சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். பொதுவாகவே இந்த ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் வருவது அப்படிங்கிறது நல்ல ஒரு சுப பலனை மட்டும்தான் வந்து கொடுக்கும். புரியுதுங்களா, அடுத்து
இப்போ ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கிரன் வரும்பொழுது, பத்தாம் இடம் அப்படின்னு கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போது உங்களுடைய சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திற்கு பத்தாம் இடத்துல வந்து அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வரும்பொழுது அது அசுப பலன் அது கொடுக்கும். வேலை நெருக்கடி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக வந்து பெண்களால் வந்து சில பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயம் வரும். அதே போல் நோய் நொடிகள் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே உண்டாக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் வந்து நிறைய இந்த ஃபுட் பாய்சன் அப்படிங்கிற விஷயம் ஆகும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் இடத்துல வந்து அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வரும்பொழுது தான் அந்த போஜனத்தினால பாதிப்பு அப்படிங்கிற விஷயம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் இந்த மன கஷ்டம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும். அதே போல் வந்து துக்கம் அப்படிங்கிறது சற்று கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் தடங்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை செய்கிற மாதிரி இருக்கும். ஒன்றுக்கு இரண்டுக்கு மூன்று முறையாவது அந்த முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் தள்ளப்படுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகருக்கு மன ரீதியான குழப்பங்கள் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும். மன சஞ்சலம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அது எந்த ஒரு வேலையை நீங்கள் முயற்சி பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் கிடையாது. புரியுதுங்களா? இந்த டைமில் நீங்கள் சாதுவாக அமைதியாக உங்கள் வேலை விஷயத்தில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பது மட்டும்தான் வந்து சிறப்பு. அந்த டைமில் புது முயற்சிகள் ஏதாவது செஞ்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்காது அப்படிங்கிறது சொல்லலாம். பொதுவாகவே இந்த பத்தாம் இடத்துல அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வரும்பொழுது அது வந்து நிச்சயமாக அந்த அசுப பலனை தான் கொடுக்கும், சுப பலனை கொடுக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கு உங்களோட ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறது கெட்டு போயிருக்கணும், சுக்கிரன் அப்படிங்கிறதோட தசை நடந்திருக்கணும். அப்படி நடந்தால் கண்டிப்பாக வந்து அதை பாதிப்பு தான் கொடுக்கும். அதே போல் பதினோராம் இடத்துல அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வரும்பொழுது உங்கள் ஜென்ம ராசிக்கு பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம்னு சொல்லுவோம். லாபஸ்தானத்தில் வந்து அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வரும்பொழுது நல்ல ஒரு தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஆசை அப்படிங்கிற விஷயம் நீங்கள் பட்டிருப்பீங்க. அந்த ஆசை அப்படிங்கிறது நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வரும்பொழுது கிடைக்கும். அதே போல் எல்லாவற்றிலும் ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பலவீனமாக இருந்தாலும், உங்கள் சுக்கிரன் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்தாலும் பதினோராம் இடத்துல வரும்பொழுது நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு அந்தஸ்து அப்படிங்கிற விஷயத்த வந்து தேடி கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். புரியுதுங்களா? அதே போல் இந்த வீடு வண்டி வாகனம் அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப நல்லபடியாகவே அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது எல்லாமே தான் வந்து ஒருத்தர் வந்து பொதுவாகவே ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம். அது எல்லாமே அந்த ஜாதகருக்கு கொஞ்சம் நல்லாவே அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பதினோராம் இடத்துல சுக்கிரன் அப்படிங்கிறது வரும்பொழுது குறிப்பாக அந்த கலை சம்பந்தமான விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க அந்த டைமில் அவங்க பண்ணக்கூடிய கச்சேரியாக இருக்கட்டும், அந்த டைமில் அவங்க பண்ணக்கூடிய ஒரு பாடலாக இருக்கட்டும் ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அது வந்து ஒரு பெரிய ஒரு புகழை வந்து அந்த ஜாதகருக்கு அடைய வைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். பொதுவாகவே இந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறது சுப பலனை மட்டும்தான் வந்து கொடுக்கும், அசுப பலனை கொடுக்காது. புரியுதுங்களா? அடுத்து இப்போ ஜென்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்கிரன் வரும்போது, சுக்கிரன் அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். அதே போல் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்கள் அந்த சற்று அதிகமாகவே வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லலாம். பிறருக்கு வந்து நன்மை அப்படிங்கிற விஷயம் சொல்லலாம். அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவு பண்ணுவார், அடுத்தவங்களுக்கு வந்து ரொம்ப நன்மையாக இருக்கும். அந்த ஜாதகத்திற்கு நல்ல ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிற விஷயம் வந்து கிடைக்கும், நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது இருக்கும். பதினோராம் இடம் அப்படிங்கிறது வந்து எப்படி லாபஸ்தானம்னு சொல்லுமோ, அதே போல் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது அயன சயன ஸ்தானம்னு சொல்லுவோம். அது வந்து தூக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம், நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் பன்னெண்டாம் இடத்துல அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வரும்பொழுது நிறைந்த செல்வம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்கும். என்னதான் வந்து அந்த ஜாதகர் செலவு பண்ணாலும் அந்த செலவு பண்ணதுக்கும் ஈடான ஒரு செல்வம் அப்படிங்கிறது அந்த ஜாதகரை வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லலாம். பன்னெண்டாம் இடத்துல அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக வரும்பொழுது. புரியுதுங்களா? இங்கே சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் வந்து பொதுவான விஷயங்கள் தான். உங்களோட சுய ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறது நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும். குறிப்பாக வந்து ஆண் ஜாதகமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப முக்கியம், சுக்கிரன் அப்படிங்கிறது நல்ல ஸ்தானத்தில் தான் இருக்கணும். அப்படி நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் நிச்சயமாக நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு சொகுசு வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படி சுக்கிரன் அப்படிங்கிறது சரியில்லாத பொழுது தான் உங்களுக்கு வந்து அந்த சொகுசு வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்காமல் போகும், மனைவினால் சில பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயம் வரும். புரியுதுங்களா? சுக்கிரனுக்கு என்ன பண்ணணும், சுக்கிரன் வந்து கெட்டு போயிருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ வந்து பண்ணியிருப்பேன். உங்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமான ஸ்டேஜில் இருந்தால் அந்த வீடியோ பாருங்கள், நிச்சயமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்கிட்ட உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா பின்னாடி ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோட இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கூடிய கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிச்சயமாக ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் பதிலளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.